ஹாய் ஹலோ, நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மத்திய அரசு வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்கு வந்து ஒரு 3 வேளாண் சட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டமெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் வந்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ண அந்த 3 வேளாண் சட்டங்களையுமே வந்து வாபஸ் வாங்குறதா வந்து பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. முதல் அந்த 3 வேளாண் சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 3 வேளாண் சட்டங்களை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேளாண் சட்டங்களை வந்து வாபஸ் வாங்குறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. பிரதமர் வந்து வேளாண் சட்டங்களை வந்து வாபஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்கிறாரு. இதை மொத மொதல் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, June 5, 2020 வேளாண் சட்டங்கள் வந்து வேளாண் அவசர சட்டங்களாக வந்து 3 சட்டங்களையும் பிறப்பித்தாங்க. அதுக்கப்புறம் September 17, 2020 வந்து மக்களவையில் வந்து ஒப்புதல் தெரிவித்தாங்க. அதுக்கடுத்து September 20, 2020 நாடாளுமன்றத்திலையும் அந்த 3 சட்டங்களையுமே நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் September 24, 2020 வந்து முதல் முறையாக இந்த 3 சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப்பில் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் September 25, 2020 வந்து விவசாயிகள் வந்து நாடு தழுவிய போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் September 26, 2020 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாஜக கட்சியோட தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சிரோமணி அகாலி தளம் வந்து வெளியேறியது. இந்த 3 வேளாண் சட்டங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு அவங்க வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் வந்து September 27, 2020 வந்து வேளாண் சட்டங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அரசாணையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் November 26, 2020 வந்து விவசாயிகளோட போராட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமடைய ஆரம்பிக்குது. அதாவது தலைநகர் நோக்கி, டெல்லியை நோக்கி வந்து பேரணி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து காவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் December 3, 2020 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகளோட மத்திய அரசு முதல் முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எந்த முடிவும் வந்து எட்டலை. அதுக்கப்புறம் December 5, 2020 வந்து 2nd கட்ட பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் 8, 2020 வந்து மறுபடியும் அந்த 2 பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நாடு தழுவிய முழு அமைப்பு போராட்டம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் December 11, 2020 வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பாரதிய கிசான் யூனியன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு புது மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் December 30, 2020 வந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. January 7, 2021 வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிரான மனுக்களை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிடுச்சு உச்சநீதிமன்றம். அதுக்கப்புறம் January 12, 2021 வந்து வேளாண் சட்டங்களை வந்து அமலாக்கத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடையும் போட்டுச்சு. அந்த விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அதை விசாரித்து அதுக்கான தடையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து போட்டாங்க. அதே மாதிரி இந்த 3 சட்டங்களையும் வந்து ஏன் விவசாயிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆராயறதுக்கு வந்து 4 நிபுணர்கள் குழுவையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் January 26, 2021 வந்து குடியரசு தினத்தில் வந்து விவசாயிகள் வந்து சார்பில் வந்து தில்லியில் வந்து டிராக்டர் பேரணி செங்கோட்டைகளில் நுழையிறதுக்கு வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் February 5, 2021 வேளாண் சட்டங்களுக்கு வந்து எதிராக போராட்டத்தை தூண்டுவதற்காக போராட்டத்தை வந்து தூண்டுவதற்கான தொகுப்பை காங்கிரஸ் உருவாக்கியதாக தில்லியில் வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதாவது விவசாயிகள் பண்ணக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ் தான் தோண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து February 6, 2021 மறுபடியும் நாடு தழுவிய சாலை மறியல் போராட்டம். May 27, 2021 வந்து விவசாயிகள் போராட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிடுச்சு. கருப்பு தினமாக வந்து விவசாயிகள் வந்து அதை அனுசரித்தாங்க. அதுக்கப்புறம் January 26, 2021 வந்து மறுபடியும் விவசாயிகள் வந்து தலைநகர் டெல்லியை நோக்கி வந்து போராட்டம் விவசாயிகள் வந்து பேரணி நடக்க ஆரம்பிக்குது. July 22, 2021 நாடாளுமன்றத்துக்கு இணையாக மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து முன் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது July 22, 2021
நாடாளுமன்றத்துக்கு இணையான மழைக்கால கூட்டத்தொடரை வந்து விவசாயிகள் முன்னெடுத்தாங்க. ஆகஸ்ட் 7, 2021 வந்து விவசாயிகள் நடத்தின இந்த நாடாளுமன்ற மாதிரி பார்வையில் வந்து கிட்டத்தட்ட 14 எதிர்கட்சிகள் வந்து முடிவு, அதாவது ஆகஸ்ட் 7, 2021 விவசாயிகள் நடத்தும் இணை நாடாளுமன்றத்தை பார்வையிடுறதுக்கு வேண்டி 14 எதிர்கட்சிகள் வந்து முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 5, 2021 வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து முசாபாத் நகரில் வந்து விவசாயிகள் பேரணி, அதுக்கப்புறம் 22 அக்டோபர் 2021 வந்து சாலைகளை மறித்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 19, 2021 வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப பெறுறதாக வந்து பிரதமர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காரு. இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து அரசு வந்து மத்திய அரசு இந்த முடிவுக்கு வந்து அதை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நவம்பர் 19, 2021 வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து உறுதி செய்து சட்டம் இயற்றக்கோரும் போராட்டம் தொடரும் என விவசாய சங்கத்தினர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 19, 2021 வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை வந்து உறுதி செய்யறதுக்கு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களோட போராட்டம் வந்து தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க.